ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மாங்காய் பச்சடி தான் செய்ய போறேன். மாங்காய் சீசன் வந்துருச்சு. எங்க வீட்டு தோட்டத்திலயும் வந்துட்டு மாங்காய் வந்துட்டு நிறைய காய்ச்சி இருக்கு. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா மாங்காய் பறிச்சு மாங்காய் பச்சடி தான் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாங்காய் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா பறிச்சுக்கலாம். இந்த இருக்கு பாரு, கீழே இதை பறிச்சுக்கலாம். பெருசா பறிச்சுக்கிறியா? ஒரு மாங்காய் பறிச்சா போதும். அந்த பறிச்சிருவோமா? எனக்கு எச்சிருமா பாரு. இன்னைக்கு வந்து மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு நான் ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ போயிட்டு மாங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். இந்த வருஷம் புதுசாகவும் நிறைய மரத்தில் காய்ச்சிருக்கு. சின்ன சின்ன மரத்தில் எல்லாமே காய்ச்சிருக்கு. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பாருங்கள். மாங்காய் பச்சடிக்கு வந்து தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் வந்துட்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மூணு வரமிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு எண்ணெய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கடுகு, பெருங்காயத்தூள், அப்புறம் வந்துட்டு ஒரு அச்சு வெள்ளை வந்து இடித்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இப்போ வந்து பச்சடி செஞ்சிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. மண் சட்டி நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. தாளிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் பத்துமா? வரமிளகாய் போதுமா? மிளகாய் தூள் போடுறோம்ல. கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காயை வந்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டேன். இப்போ மாங்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தளவு போதும். மாங்காய் நல்லா வேகட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து நல்லா முக்கால் பதம் வெந்து வந்துடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம வந்து இடித்து வச்சுக்கிற வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். போதுமா? புளிப்பு, காரம், இனிப்பு சமையாது. தெரிக்கலமா? சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மாங்காய் பச்சடி. நல்லா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. பாருங்க, சூப்பரா வந்துட்டு எங்க தோட்டத்துல ஃப்ரெஷ்ஷா பறிச்ச மாங்காவில மாங்காய் பச்சடி செஞ்சுட்டேன். பார்க்கவும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்து செம்ம டேஸ்ட்டு.
இப்போ உள்ளே கொண்டு போயிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி மாங்காய் பச்சடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.